நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் முதல்வர் மாண்பு தளபதியுடைய ஆட்சிக்கு ஏதோ மணி அடிப்பார்கள் என்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். ஒரு மணி, அவர் கிரிப்டோ மணி இல்ல இன்னொரு ஏதோ மணி, எந்த மணி வேணாலும் இருக்கட்டும், முட்டி போட்டு முதல்வர்கள் எல்லாம் மக்கள் வாக்களித்து முதல்வராகி விடலாம் என்று பகல் கனவு காண வேண்டாம். தொலைபேசி மூலமாக அழைப்புகள் விடுக்கப்பட்டு மிக சிறப்பாக ஒரே நாளிலே மிக எழுச்சியோடு வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே உங்களிடத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நடந்து முடிந்திருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மிக எழுச்சியோடு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி 100% வெற்றிக்கு கரூர் மாவட்டத்தில் உழைத்த நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பொதுவாக நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய வருகைக்காக நாம் கழகத்தின் சார்பில் கொடுக்க வேண்டிய வரவேற்பிற்காக இந்த செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் வருகின்ற 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இறங்கி குளித்தலை கிருஷ்ணராயபுரம் மாயனூர் கோடங்கிப்பட்டி வழியாக பயணியர் மாளிகையிலே இரவு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே தங்குகின்றார்கள். நாம் முதல் நாள் 1ஆம் தேதி வரக்கூடிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு குளித்தலை நகரக தொகுதி கழக தொகுதியின் சார்பாக குளித்தலை பகுதியிலும் அதே போல கிருஷ்ணராயபுரம் பகுதியில் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றியமும் அதே போல கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி பழைய ஜெயங்கொண்டம் பேரூராட்சி ஆகிய பகுதிகள் கிருஷ்ணராயபுரம் அந்த கடைவீதியில் வரவேற்பையும் மாயனூர் பகுதியில் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றியம் புலியூர் உப்பிடமங்கலம் கடவுர் தெற்கு வடக்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நம்முடைய கழக நிர்வாகிகள் அங்கு ஒரு மகத்தான வரவேற்பையும் அதே போல கோடங்கிப்பட்டி குறிப்பாக நம்முடைய வெங்கக்கல்பட்டி பகுதியில் அங்கே கரூர் தொகுதியை சார்ந்திருக்கின்ற கழக நிர்வாக பெருமக்கள் வரவேற்பையும் கொடுப்பதற்கு முதல் நாள் 4 இடங்களில் ஒரு எழுச்சியான வரவேற்பை வருகின்ற பொழுது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தின் சார்பிலும் நாம் வழங்கிட வேண்டும். அதற்கு அடுத்து 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு அரசு நிகழ்ச்சி திருமாநல்லூர் பகுதியிலே நடைபெற இருக்கின்றன. அரசு நிகழ்ச்சியிலே பயணியர் மாளிகைகளிலே புறப்பட்டு அரசு விழா மேடைக்கு வருகை தினின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு 100,000 பேர் அன்று திரண்டு ஒரு மகத்தான வரவேற்பை மாவட்டம் முழுவதும் எழுச்சியோடு வருகை தந்து வழங்குவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பயணியர் மாளிகை தொடங்கி அரசு விழா நடைபெறுகின்ற அரங்கம் வரை இரு பக்கங்களிலும் ஒட்டு மொத்தமாக மக்கள் வெள்ளம் கடலென திரண்டு அங்கே வரவேற்பை தந்தார்கள் என்ற நிலையை நாம் உருவாக்கிட வேண்டும். அதற்கேற்றாற்போல் நம்முடைய திட்டங்களை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். 100,000 பேர் ஒரு எழுச்சியோடு கலந்து கொண்டு கரூர் மாவட்டத்தில் மாண்பு முதலமைச்சர்களுக்கு வரவேற்பை தந்தார்கள் என்ற நிலையை நாம் உருவாக்கக்கூடிய வகையில் நாம் ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் நாள் 4 இடங்கள், அடுத்த நாள் சிறப்பான வரவேற்புகள் என்ற நிலையோடு ஆட்சி பொறுப்பேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு முதல் முறையாக வருகை தர இருக்கின்றார்கள். அதுவும் இதுவரை இல்லாத அளவிற்கு, தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு ஒரே அரங்கத்தில் 76,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசனுடைய நலத்திட்டங்களையும் அரசாணைகளையும் வழங்குகின்றார்கள். ஒரு சிறப்பு வாய்ந்த அரசனுடைய நிகழ்ச்சிகள் என்றாலும் கூட அரசு நிகழ்ச்சிகளில் இன்னும் விடுபட்டவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் அனைவருக்கும் கிளைக்கழக செயலர் வரை எங்களிடத்தில் அன்போடு கேட்பது, நம்முடைய பகுதியில் யாருக்கேனும் முதியோர் உதவித்தொகை விடுபட்டிருந்தாலோ அரசனுடைய திட்டங்கள் விடுபட்டிருந்தாலோ அந்த பட்டியலை மிக விரைவாக 2-3 தினங்களுக்குள்ளாக நீங்கள் வழங்கினால் நிச்சயமாக அரசு விழாவில் அந்த பட்டியலையும் சேர்த்து அவர்களுடைய அந்த விடுபட்டவர்களுக்கும் அந்த அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்ப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய பொதுத் தேர்தலில் 4 தொகுதிகளிலும் நம்முடைய கரூர் மாவட்ட மக்கள் ஒரு மகத்தான வெற்றியை நம்முடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு பெற்றுத்தந்தார்கள், உருவாக்கி தந்தார்கள். அந்த வெற்றியினுடைய தொடர்ச்சி என்பது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அடுத்து மகத்தான வெற்றி. அடுத்த நம்முடைய இலக்கு 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் தமிழகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வென்றெடுத்தார்கள். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வருகின்ற மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழகத்திலே செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இந்தியா முழுவதும் செயல்படுத்தினார்கள் என்ற நிலையை உருவாக்குவதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அதில் 39 தொகுதிகளில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி ஒரு மகத்தான வெற்றியை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்றதன்ற நிலையை உருவாக்குவதற்காக நாம் நம்முடைய கழகப் பணிகளை தொடர்ந்து மிக சிறப்பாக செய்திட வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல கடந்த சில ஒரு வாரங்களாக சில எதிர்முகாமிலே சில கருத்துக்களை ஒவ்வொருவரும் ஒரு கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கு நடந்த பொதுக்குழுவிலே ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகின்றார். ஏதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் முதல்வர் மாண்பு தளபதியுடைய ஆட்சிக்கு ஏதோ மணி அடிப்பார்கள் என்று ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார். ஒரு மணி, அவர் கிரிப்டோ மணியில் இன்னொரு ஏதோ மணியோ எந்த மணி வேணாலும் இருக்கட்டும், ஒரு காலம் கறந்த பால் மடிபுகாது, நிச்சயமாக ஊர்க்குருவி பருந்தாகாது, முட்டி போட்டு முதல்வர்களெல்லாம் மக்கள் வாக்களித்து முதல்வராகிவிடலாம் என்று பகல் கனவு காண வேண்டாம், இனி 100 காலம் தமிழகத்தை ஆளப்போவது மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் என்பதை தமிழக வாக்காள பெருமக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். அந்த உறுதிதான் நகர்ப்புறத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் எடுத்து சொல்லி, நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது 39-39 திராவிட முன்னேற்ற கழகம் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் ஒரு மகத்தான வெற்றியை பெறுவார்கள். இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தியாக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய திட்டங்களை இந்தியா முழுவதும் செயல்படுத்தி காட்டுவார்கள். அதற்கு நாம் அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஓராண்டில் 3000 கோடிக்கும் மேற்பட்ட வளர்ச்சி திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இனி கரூர் மாவட்டம் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களில் நல்லாட்சி நடத்துகின்ற மாண்பு தளபதி அவருடைய எஃகு கோட்டை என்பதை இங்கே நாம் தொடர்ந்து நிரூபித்து காட்டிட வேண்டும். கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரம் நாளை தமிழகத்தினுடைய ஒரு நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய மகத்தான மக்கள் பணியாற்றக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் போட்டுதலுக்குரிய அண்ணன் திரு உதயநிதி அவர்கள் இங்கே இளைஞரணி கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது இது இளைஞரணி கூட்டம் இல்லை மாநாடு என்று சுட்டிக்காட்டினார்கள். இங்கே இளைஞரணியை தம்பிமார்கள் 18,000 மேற்பட்ட நிர்வாக பெருமக்கள் மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி பொறுப்பை ஏற்றிருக்கின்றார்கள். அனைத்து அணியினுடைய நிர்வாக பெருமக்களும் சேர்ந்து இதிலே நாம் அர்ப்பணிப்புணர்வோடு கலந்து கொண்டு சிறப்பித்திட வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இனி கரூர் மாவட்டம் எப்பொழுதும் நம்முடைய கழகத் தலைவர் மாண்பு தளபதியுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்றும் அன்போடு கேட்டு, வருகின்ற 1-ம் தேதியும் 2-ம் தேதியும் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் திருவிழா கோலம் பூண்டது என்ற நிலையை உருவாக்கிட வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டு, மாவட்டத்திற்கு இன்னும் நிறைய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஓராண்டிலே ஒரு அரசினுடைய வேளாண்மை கல்லூரி, அரவக்குறிச்சியிலே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 200 ஏக்கர் பரப்பளவிலே சிப்காட் தொழிற்சாலைகள், அதேபோல புதிய பேருந்து நிலையம், புதிய சுற்றுவட்டச்சாலை, புதிய குடிநீர் திட்டப் பணிகள், கதவணைகள், தடுப்பணைகள் என தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த திட்டங்களுடைய தொடர்ச்சி இன்னும் தொடரும். நம்முடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் இன்னும் நிறைய திட்டங்களை கரூர் மாவட்டத்திற்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே நாம் அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு இயக்கத்தினுடைய பணிகளை செய்து இன்னும் தொடர்ச்சியினுடைய கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.